بسم الله الرحمن ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கும். நான் வந்து படித்து இதை செய்ய போகிறேன், நான் ஒரு நல்ல வேலைக்கு வந்து இதை செய்ய போகிறேன் இப்படிங்கிற ஒரு இலக்கு இருக்கும். சில மனிதர்களுக்கு தனக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும், தனக்கும் சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும். எத்தனை காலத்துக்கு வந்து வாடகை வீட்லேயே நான் இருப்பது, சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில் அதை ஒரு இலக்காக வச்சு அதற்காக உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ வந்து அதற்கு ஏற்ற மாதிரி பணம் சேர்ந்துருச்சுன்னு வைங்க, கையில் ஒரு 10 லட்சமோ ஒரு 20 லட்சமோ ஒரு 30 லட்சமோ சேர்ந்துருச்சுன்னா ஒரு நிலம் வாங்கலாம் அப்படி ஐடியாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சில ஐடியாக்கள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த ஏரியாவில் இடம் வாங்கினா பிற்காலத்தில் மக்கள் நிறைய குடியேறுவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. தண்ணி வசதி அதிகமாக இருக்குதா அதை பார்ப்பாங்க, மருத்துவ வசதி இருக்குதா இதை பார்ப்பாங்க, ஸ்கொயர் ஃபிட் எவ்வளவுக்கு போகுது இதை பார்ப்பாங்க, இன்ன பிற வசதிகள் சாலை வசதிகள் இதெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பிற்காலத்தை விற்றா கூட எப்படி போகும், பலதரப்பட்ட ஆலோசனை பலதரப்பட்ட சிந்தனை இதெல்லாம் வச்சு தான் ஒரு நிலத்தை வாங்குவாங்க அல்லது வீட்டை வாங்குவாங்க வீட்டை கட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்கள் அல்லாஹ்வுடைய தீனில் என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடு கட்டுவது பற்றி என்ன சொல்கிறாங்க. நான் வீடு கட்டுறதை பற்றி இன்ஜினியர்கிட்ட மட்டும்தான் போய் கேட்போம், நம்ம அவர் தான் வந்து வடிவமைச்சு கொடுப்பார், மாடல் போடுவார், இத்தனை வீடை கட்டியிருக்கிறாரு அதை பார்ப்போம் இதை பார்ப்போம் எல்லாம் பார்ப்போம், இத்தனை ஸ்கொயர் ஃபிட் எவ்வளவு எவ்வளோ வாங்கலாம் எவ்வளோ எல்லாம் பார்ப்போம். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வீடு வாங்கிறதும் இல்லை, கட்டுறதும் இல்லை, நிலத்தை வாங்கிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதே இல்லை. வீடு கட்டுவதை குறித்து இஸ்லாத்தின் பார்வை என்ன, வீடு கட்டுறது எப்படி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா பின் அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நானும் என்னுடைய தாயும் எனது வீட்டின் சுவரை களிமண் கலவையால் பூசிக்கொண்டிருந்தோம். வீட்டை ஆல்ட்ரதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கடந்து சென்றார்கள். அவர்கள் என்னிடம், அப்துல்லாவை என்ன இது, வீட்டை வந்து களிமண் சுவர் பூசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்துல்லாவை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு நான், அல்லாஹ்வின் தூதரே, இதனை செப்பனிடுகிறேன், அந்த ஆல்ட்ரேஷன் தான், செப்பனிடுகிறேன் என்று கூறினேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணம் எனும் விஷயம் இதைவிட மிக விரைவானதாகும் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இது அப்துல்லா பின் அம்ரு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் மூங்கில் களிலான எங்களுடைய வீட்டை செப்பனிட்டு கொண்டிருந்தோம். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கே கடந்து போனாங்க, என்ன இதுன்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு நாங்கள் பழுதடைந்த எங்களுடைய வீட்டை சரி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதைவிட மரணம் எனும் விஷயம் வெகு விரைவில் வரக்கூடியதாகவே நான் காண்கிறேன் என்று சொன்னார்கள். இது வந்து அபூதாவுதில் வந்து 4558, இதை திருமதியில் வந்து 2257, முஸ்னத் அகமதில் 6213 இந்த ஹதீஸ் ஒன்று. இந்த இன்னொரு ஹதீஸ் வருது 4559 அபூதாவுதில், அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே புறப்பட்டு சென்றார்கள். வழியில் உயரமான மண்டபம் ஒன்றை பார்த்தாங்க, உயரமான மண்டபம் ஒன்றை பார்க்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன, யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நபி தோழர்கள், இது இன்ன அன்சாரியை சேர்ந்த இன்ன மனிதருடையது, அன்சாரி சகாபி ஒருத்தருடைய பேரை சொல்கிறாங்க. இதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக போனாங்க, எனினும் தம் மனதில் அதனை மறைத்து வைத்து கொண்டார்கள். சில விஷயம் நபி சொல்லாமல் மனசில் வச்சிருக்கிறாங்க. பிறகு அவ்வீட்டின் உரிமையாளர் மக்களுக்கிடையில் இருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சலாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதரை புறக்கணித்தாங்க. அம்மனிதர் இவ்வாறு பலமுறை சலாம் சொன்னார். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மீது கோபமாக இருப்பதையும் தம்மை புறக்கணிப்பதையும் புரிந்து கொண்டார். ஆகவே அவர் தமது தோழரிடம்
அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிருப்தி அடைந்தவர்களாக காணுகிறேன் என்று கூறி முறையிட்டார். பெரிய மண்டபம் மாதிரி கட்டினதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கல. அதெல்லாம் அந்த அன்சாரி தோழர் ரசூலை புறக்கணிச்சாங்க. அப்போது அவரின் தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே சென்றபோது உம்முடைய உயரமான கட்டடத்தை கண்டார்கள், ஆகவே கோபமாக இருக்கக்கூடும் என்று சொன்னார்கள். உடனே அம்மனிதர் தமது கட்டடத்தை இடித்து தரைமட்டமாக ஆக்கினார், கட்டடத்தை இடிச்சிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுதான் கோபமா, ரொம்ப உயரமா ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக கட்டினதான் கோபமா, இடிச்சிடுறாங்க. பின்னர் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வழியாக சென்றபோது அக்கட்டிடத்தை காணவில்லை. உடனே தம் தோழரிடம், இங்கிருந்த மண்டபம் என்ன ஆயிற்று, வீடு வந்து மண்டபமாக இருந்திருக்கு, இன்னைக்கு கட்டுறாங்களே பெரும் ஒரு பணக்காரங்க, எவ்வளோ பெருசு, 5000 ஸ்கொயர் ஃபீட்டு 10000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க, 10 குடும்பம் 20 குடும்பம் வசிக்கலாம். நான் ஒரு குடும்பம் வசிச்சிட்ருக்கு, கணவன் மனைவி ரெண்டு குழந்தைகளோ இவங்களாம் வசிச்சிட்ருக்குறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உரிமையாளருக்கு கேட்குறாங்க. அப்போது அவர்கள் இதன் உரிமையாளருக்கு தாங்கள் பதில் சலாம் கூறாமல் புறக்கணிப்பதாக அவர் எங்களிடம் முறையிட்டார். நீங்கள் புறக்கணிச்சிங்கள, அந்த சகாபி எங்களிடம் சொன்னார், அவருடன் விஷயத்தை எடுத்துரைத்தோம், ஆகவே அவர் தமது கட்டடத்தை இடித்து விட்டார் என்று கூறினார்கள். நீங்கள் அதிருப்தியாக இருந்தீங்க, அதை சொன்னோம், அதனால் கட்டடத்தை போய் அந்த அன்சாரியத்தோடு இடிச்சிட்டாருங்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், எல்லா கட்டடங்களும் அவற்றின் உரிமையாளர்களுக்கு கேடாகத்தான் அமையும். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், எல்லா கட்டடங்களும் அவற்றின் உரிமையாளர்களுக்கு கேடாகத்தான் அமையும், அவருக்கு தேவையான அளவை தவிர, தேவையான அளவை தவிர அதிகமாக கட்டினா எல்லாம் கேடாதான் முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது வந்து அபூதவல் 4559. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது முஸ்னத் அகமதில் இப்னு மாஜால் இருக்குது, இப்னு மாஜால் 4151. மார்க்கத்தில் எவ்வளோ தெல்ல தெளிவாக இருக்குது. இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம நிலைப்பாடு எப்படி மாறுது, ஒரு வீடு கட்டுறோம், 50 வயசாகுது இப்போ வீடை கட்டுறோம், ஒரு 55 வயசாவது வீடை கட்டுறோம், ஒரு 40 வயசாவது வீடை கட்டுறோம், எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ சிரமம், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், ஒவ்வொரு செங்கல் இப்படி இருக்கணும், ஒரு டைல்ஸ் கல் இப்படி இருக்கணும், பார்த்து பார்த்து வாங்குகிறோம், பெயிண்டிங் இப்படி இருக்கணும், ஒயரிங் இப்படி இருக்கணும், சுவிட்ச் இப்படி இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும், அங்கே இருக்கிற பொருள் ஒவ்வொன்றும் இப்படி இருக்கணும், பார்த்து செய்கிறோம். இதை பார்த்து செய்ய மறுமை சிந்தனை போயிட்டே இருக்குது. நபிசுல் என்ன சொல்கிறாங்க, இந்த கட்டட செப்பு நடும்போது என்ன சொல்கிறாங்க, இதை விட பக்கத்தில் உனக்கு மரணம் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், ஒரு கல் வாங்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், 10 கடைகளுக்கு போகிறோம், தொழுக நேரம் வந்துடுது, ஜமா தொழுக போகுது, இந்த அற்பமான வாழ்க்கைக்காக நமக்கு ஒரு 50 வயசுன்னு வச்சுக்குவோம், அதிகபட்சம் ஒரு 70 வயசு வாழ்கிறோன்னு வச்சுக்குவோம், ஒரு 20 வருஷத்துக்காக எவ்வளோ பாடுபடுறோம், எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ சிந்தனை, தொழுகையில் நின்னால் கூட இதை வந்து இந்த கடையில் வாங்கினா நல்லா இருக்குமா, இந்த ஆள்கிட்ட சொன்னால் நல்லா இருக்குமா, இப்படிங்கிற சிந்தனை போச்சு அப்படின்னா நம்மளுடைய மறுமை வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு, ஆடம்பரத்தை நோக்கி போகுதா, அழியக்கூடிய இந்த வாழ்க்கையை நோக்கி போகுதா, அல்லது அழியாமல் நிலைய நிற்குமில்ல மறுமையை நோக்கி போகுதா. வீடு கட்டும் போது அதிகமாக மரண சிந்தனை வராது, மறுமை சிந்தனை வராது, அது ஆடம்பரமாக கட்டினோம்னா எந்த சிந்தனையும் வராது, இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இந்த சிந்தனை தான் போயிட்டே இருக்கும். இதில் இன்னும் என்ன பிரச்சனை, நவீசில் அடுத்த அதிசயில் வருதில்லை, அளவுக்கு மீறி கட்டுறது, அதாவது அவருக்கு தேவையான அளவை தவிர. ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி என்ன குழந்தைங்க, என்ன 10 குழந்தைங்க இருக்கா, ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடுகள்லேயும் 5 குழந்தைகள் 7 குழந்தைகள் 10 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. இந்த கடந்த 30 ஆண்டுகளை எடுத்துக்குவோம், 40 ஆண்டுகளை எடுத்துக்குவோம், ஒரு வீட்டுக்கு 1 குழந்தை 2 குழந்தை அதிக போச்சு, இன்றைக்கி 3 குழந்தை அவ்வளோதான்.
அதுக்கு மேலே வந்து பெருமளவு கிடையாது. அப்படி இருக்கும்போது வீட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கினா இந்த ஹதீஸ்குள்ளெல்லாம் அடங்கும், இதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறோம், கணவன் மனைவி நமக்கு ரெண்டு குழந்தைங்க அல்லது மூணு குழந்தைங்க இருக்கிறோம், அஞ்சு பேர் இருக்கிறோம். அந்த அஞ்சு பேர்த்துக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, இதை தான் டிஸ்கஸ் பண்ணணும். நாம் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாம் வேறு, அழியக்கூடிய விஷயத்துக்கு பண்ணுவோம். அதே குழந்தை நம்ம யாருக்காக சொத்து சேகரித்தோமோ அதே குழந்தை சொத்தை வச்சு பிரச்சனை மறுமே ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணோம், 20 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணோம், ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணோம், இதுக்காக பாடுபட்டுருக்கோம். அப்போ நம்ம எதை வந்து டிஸ்கஸில் வைக்கணும், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா இந்த ஹதீஸ்குள்ள அடங்கும், தேவையான அளவு என்ன நமக்கு. இப்போ தேவையான ஒரு 5 பேர் இருந்தால் எவ்வளவு, ஒரு 1000 வாங்கினா போதுமா, ஒரு 800 வாங்கினா போதுமா, சுருக்கமாக நம்ம அமைச்சிக்குவோம். இப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஹதீஸின் அடிப்படையில் செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வரும். நம்மள்கிட்ட பணம் இருக்குது, 2 கோடி ரூபா இருக்குது, அப்படிங்கிறதுக்காக நாம் வந்து ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி வீடு யாரும் கட்டாத அளவுக்கு இந்த ஏரியாவில் நான் கட்ட போகிறேன் அப்படின்னா இது பெருமையில் வரும். இதை நபீஸ்லாம் சொல்கிறாங்களே, எல்லாம் கேடா முடிங்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள், எல்லா கட்டடங்களும் அவற்றின் உரிமையாளருக்கு கேடாதான் அமையும். அப்போ நமக்கு வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபுட்டு போதும் அப்படின்னு அளவு இருந்ததுன்னா எல்லாம் அறிஞ்சவன், உண்மையிலுமே நமக்கு தக்குவா இருந்ததுன்னா நமக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லி நம்ம அல்லாட்டு துவா செஞ்சு பார்க்கும்போது கரெக்டான ஒரு விடை கிடச்சிரும். நம்ம தேவைக்கு மீறி வாங்கினா என்ன ஆகும், அது கேடாதான் முடியும். நபீசன் சொல்லிட்டாங்க, அப்போ 5 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 1000 போதும்னு வச்சுக்குவோம். நாம் 2500 வாங்கினா இது நம்மளுடைய உள்ளத்தில் என்ன இருக்குது, பெருமை தான் இருக்குது. இப்போ இந்த பெருமையை வந்து நன்மையின் பக்கம் கொண்டு போகுமா, அழிவின் பக்கம்தான் கொண்டு போகும், நாசத்தின் பக்கம்தான் கொண்டு போகும். அப்போ துன்யாவுக்காக நம்ம பிறந்தவங்க இல்லை, இந்த துன்யாவை வச்சு ஆகிறத அடையணும், சொர்க்கத்தை அடையணும், இதுக்காக தான் எல்லாம் நம்ம படைச்சிருக்கிறான். இந்த வீடு கட்டும்போது டோட்டலாக மறந்துடுது, சுத்தமாக தூக்கி எறியப்படும். அப்போ வந்து இந்த காசு ஒரு பக்கம் இருக்குது நம்மள்கிட்ட, 1 கோடி ரூபா இருக்குது அல்லது 2 கோடி ரூபா இருக்குது, அது எவ்வளோ சுருக்கமாக முடியுமோ அவ்வளோ வீடு கட்டுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம நிலைப்பாடு என்ன, 2 கோடி இருந்ததுன்னா 2.5 கோடிக்கு வீடு கட்டிகிட்ருக்குறோம். நம்ம கையில் காசு ஒரு 50 லட்சம் சும்மாவே கிடக்கும், ஆனால் வந்து இன்னும் தேவைப்படுறது இன்னொரு 75 லட்சம் தேவைப்படும். நம்ம வந்து அளவுக்கு மீறி செலவு பண்ணிகிட்ருப்போம். அப்போ உண்மையிலும் பாதிப்படைஞ்சவங்க ஒரு 10 பேர் ஒரு 5000 ரூபா 10000 கேட்பாங்க, கேட்கும்போது எடுக்கக்கூடிய அந்த மனநிலைமை வருமா, ஏன்னா எனக்கே இன்னும் 25 லட்சரூபா தேவைப்படுது, ஆனால் 50 லட்சம் கையில் இருக்கும், 50 லட்சரூபா கையில் இருக்கும், ஆனால் எனக்கே 25 லட்சரூபா தேவைப்படுது, நான் இங்கேருந்து கொடுத்தேன்னா எனக்கு இதில் 2 லட்சம் குறைஞ்சிச்சின்னா 25 லட்சம் தேவைப்பட்ட இடத்துல 27 ஆயிரும்ல, இப்படி சைத்தானுடைய எண்ணம் வரும். அப்போ நம்மளுடைய நல்லறங்கள் குறையும், தான தர்மம் குறையும், ஆல்ரெடி சிந்தனைகள் வீடு கட்ட கட்ட மறுமை சிந்தனை கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும், மரண சிந்தனை குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்போ ஆல்ரெடி வந்து நம்ம வந்து யாருக்கு கொடுக்கணுமோ, யாருக்கு கொடுக்குற கடமை நமக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஏன்னா தேவைக்கு மீறி நாமளும் அகலக்கால் வச்சுருக்கிறோமே, பிரம்மாண்டமான வீடு கட்டணும்னு சொல்லி நினைக்கிறோமே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீடு கட்டக்கூடியவங்க முஸ்லீம்கள் மார்க்கத்தில் என்ன சொல்லி தரப்பட்டிருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதை பார்த்து செயல்பட்டோம்னா நிம்மதியாயிரும். நான் வீடு வந்து அல்லாஹ் சொல்லும்போது நிம்மதி தரும் இடமா ஆக்கியிருக்கிறேங்க, வீட்டை நிம்மதி தரும் இடமா ஆக்கியிருக்கிறான். நம்ம இஷ்டத்துக்கு வரம்பு மீறி பண்ணும்போது, இப்போ சமீபத்தில் கூட ஒரு தாராபுரம் நினைக்கிறேன், முஸ்லீம் தான் வீடு கட்டி கடன் அதிகமாகி தற்கொலை பண்ணிட்டார், 45 வயசு தான், பத்திரிக்கையில் வந்த செய்தி, ஒரு 15-20 நாளுக்குள்ளே இருக்கும் வந்த செய்தி தான், ஒரு தனியார் பள்ளிக்கூட ஆசிரியராக இருக்கிறாங்க. ஏன் இது போகுது, நமக்கு இலக்கு இது இல்லை, வீடு கட்டுறது நம்ம இலக்கு இல்லை, முஸ்லீம்களுடைய இலக்கு சொர்க்கத்தில் வீடு வாங்கணும்,
அதுக்காக பாடுபடுறோமா? தினசரி 12 ரக்காத்து சுன்னத்து தொழுதா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பி தரப்படும் இருக்கு, இதுக்காக அதை பாடுபடுறோமா? ஒன்றுமே இல்லை. சொர்க்கத்தில் வீடு எப்படிப்பட்ட வீடு? ஒரு செங்கல் தங்கம், ஒரு செங்கல் வெள்ளி, எத்தனை கோடி வருது? ஒரு 10க்கு 10 வந்து வீடு கிடைச்சாலே கோடிக்கணக்கில் வரும். இதுக்கு பாடுபடவே இல்லை, பாடுபட மாட்டேங்கிறோம். டெய்லி 12 ரக்கா தொழுகிறோமா நாம? இல்லை. அப்போ வந்து நம்மளுடைய நோக்கம் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அற்பமான இந்த உலக வாழ்க்கையே நோக்கி நோக்கி போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி வந்து வரம்பை மீறி செய்யும்போது அங்கே அல்லா ஒரு தடையை ஏற்படுத்தினால், நம்முடைய வசதியை விட 2 கோடி வச்சுருக்குறோம், 2 கோடியை விட 2.5 கோடிக்கு நம்ம செலவு பண்ணோம்னா, அங்கே ஒரு தடையெல்லாம் போட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் அருளை நிப்பாட்டினா அருளை வேறு யாராச்சும் தர முடியுமா? யாரும் தர முடியாது. எந்த உதவியாலும் பார்க்க முடியாது. இப்போ மார்க்கத்துடைய சட்டம் என்ன, வரம்பு என்ன, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? இந்த வீடு கட்டுறது நிம்மதியாக இருக்கணும் தானே? எத்தனை பேர் வீடை கட்டிட்டு 1 மாதம் கூட வீட்டுக்குள்ளே இல்லை, மௌத்தா போனவங்களும் இருக்கிறாங்க, வீட்டை விற்றுட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்கள் எல்லா விஷயம் தெளிவாக இருக்கணும். வீடு கட்டுறோம் சொல்லி ஆரம்பிக்கிறோமா, இடம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறோமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன சொல்லித்தரப்பட்டிருக்குது அதை பார்த்து செயல்பட்டால் வீடு கட்டும் போது நிம்மதி, வீடு கட்டினதுக்கப்புறம் நிம்மதி, வீட்டில் குடியிருக்கும்போது நிம்மதி ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொன்னாங்களோ அப்படி வீடு கட்டி நிம்மதியாக வாழக்கூடிய மக்களாக நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.